நீலகிரி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக கொட்டி தீர்க்கும் கனமழையால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரபு, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சிவப்பியா. அதாவது நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில், உதகை, கூடலூர், பந்தலூர், குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களுக்கும் மேலாக மிக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக உதகையில் நேற்று காலை முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் நகரப்பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டன. மேலும் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் உதகையிலிருந்து குந்தா செல்லக்கூடிய சாலைகளில் ஆங்காங்கே மரங்களும் விழுந்துள்ளன. இதனை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலை துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கடந்த இரண்டு நாட்களுக்கு நீலகிரி மாவட்ட நிர்வாகம் விடுமுறை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்துள்ள நிலையில், மூன்றாவது நாளாக இன்றும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்துள்ளார். மேலும் நீலகிரி மாவட்டத்தில் வந்து இந்த இரண்டாவது நாளாக கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக கூடலூர் மற்றும் பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு பகலுமாக பெய்து வரும் கனமழை காரணமாக மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மாயாற்றிலிருந்து பவானிசாகர் அணைக்கு செல்லும் நீரில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில், தெங்குமகடா கிராமத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாதையானது வந்து காற்றாற்று வெள்ளத்தில் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் தெங்குமரடா கிராமத்திலிருந்து மக்கள் வந்து மற்ற பகுதிகளுக்கு வந்து வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த காற்றாற்று வெள்ளம் காரணமாக தெங்குமரடா கிராமத்தில் தற்போது பரிசல் இயக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் மழையின் தாக்கம் தொடர்ந்து நீடிப்பதால் பரிசலுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் யாரும் இந்த ஆற்றின் அருகே வந்து செல்லக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுப்ரியா.